ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு புத்தாண்டு வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷலுன்றதை நான் வந்து ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். இது வந்து நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர். ஸோ விநாயகருக்கு வந்து பூஜை வந்து காலையிலே முடிஞ்சிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக சில போர்ட்ஸு, சில வேர்டிங்ஸு, ப்ளஸ்ஸு கொஞ்சம் சீனரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதாவது லைவ் பிளான்ஸ் தான் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்ம் ட்ரீ, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு, அது மாதிரி வந்து நிறைய செடிகள் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் இதை காமிச்சிருக்கோம். பட் இன்றைக்கி பூஜை பண்ணதுனால இதையும் சேர்த்து இது பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மிரரு ப்ளஸ் புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கோம். குட்டியான புத்தா தான். அது கீழே வந்து விளக்கு வச்சுட்டு கோலம் போட்டாச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். ஸோ விநாயகர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோரோட என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு முதல் வந்து தெரியறது வந்து விநாயகர் தான் தெரிவார். இது வந்து அந்த சைடு பால்கனியோட சைடில் தான் நம்ம வந்து அந்த புத்தாவை வச்சுருக்கோம். ஸோ சிட் அவுட் பிளேஸில் உட்காரும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து வியூவபுளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே விநாயகர் கீழேமும் கோலம் போட்டாச்சு. இது வந்து நம்மளோட சைடு கேபினட்டு. சைடு கேபினட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பால்கனியோட ஃபுல் வியூ, அதாவது தான் நம்மளோட என்ட்ரன்ஸ். ஸோ வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து இந்த வழி தான் நமக்கு. ஸோ அந்த வழியில் தான் நம்ம இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ ஒரே புகையாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? சாம்பிராணி போட்டிருக்கோம், அதுதான் ஒரே புகையாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸில் வந்து ஒரு பெரிய விநாயகர் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லவ் லைவ்ன்ற வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது தான். இங்கே வந்து மாந்தோரணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பம்பூ சொல்லுவாங்க. நம்ம நியூ இயர் ஸ்பெஷல்னாவே பானகம் செய்ய அதுதான் ஸ்பெஷலு. ஸோ அது நம்ம வாசல்லையும் வச்சுருக்கோம், வீட்லேயும் அதை போட்டு நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வந்து கண்ணாடி இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு சில டெக்கார்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ விநாயகர் கீழே வந்து மிரர். ஸோ மிரரில் வெறும் மிரராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சுருக்கோம். ஸோ விளக்கு கூடவே வந்து எலுமிச்சை பழமும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ டோர்லேயும் வந்துட்டு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் நியூ இயர் வேறு. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. ஸோ உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு புத்தாவோட ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மூலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி விநாயகர் இருக்கார், அழகாக படுத்த மாதிரி புக்கு படிச்சுண்டு. இது நம்மளோட ஹாலோட வியூஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் வந்து ரொம்ப டாய்ஸ் எல்லாம் இருக்காது, அதாவது ரொம்ப பொம்மைங்கள்லாம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ டிவியில் ஏதோ போயிட்டுருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தா இருக்குது. ஸோ மார்னிங் பார்க்கும் போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பால்கனியோடு ஒட்டி இருக்கிற வந்து சைடு பால்கனி டோர் தான், விண்டோ தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரப்பர் ட்ரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி செடி, துளசி செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலமாண்டோ, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை செடி, அது மாதிரி வந்து நிறைய செடி இருக்குது இந்த பக்கம். அப்புறம் வந்து பெரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய செடியெல்லாம் அதில் இருக்குது அந்த பிளான்ட்டில், அந்த சைடு பால்கனியில். இது பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி சாம்பிராணியும் ஏற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமி கும்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து விநாயகர், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணி. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வருஷப்பிறப்புன்றதுனால எல்லோரும் நல்லா வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாரையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக. இது பார்த்திங்கன்னா பானகம், சக்கரை பொங்கல், பாயாசம், அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், வடை, அப்புறம் வந்து பொரியல் கூட்டு எல்லாமே வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு. ஸோ நம்மளோட புத்தாண்டை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டாடியாச்சு. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு பெரிய உருளி வச்சுருப்போம். ஸோ அந்த உருளியில் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருப்போம், அதனோட வியூ தான் இது.
தேங்காயெலாம் உடைச்சாச்சு. உடைச்சிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்டோம். முருகர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.